ஜூட்டோபியா 2016 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபேமிலி அட்வென்ச்சர் மூவி. படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு ட்ராமா தான் போயிட்டுருக்கு. அதில் வந்து ஒரு முயல்குட்டியும் ஒரு புலிக்குட்டியும் சும்மா சண்டை போட்டுட்ருக்க மாதிரி இருக்குது. அப்படி ரெண்டு பேரும் ஒத்து போயிடுறாங்க. இதில் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, காட்டு விலங்கும் அமைதியான விலங்கும் எப்பவுமே ஒற்றுமையான இருக்கணும்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின். அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து போலீஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஒருத்தன் வந்து இன்னொருத்தக்கிட்ட இருந்து டிக்கெட் ஆட்டிய போகிறத நம்ம ஹீரோயினி பார்த்துருவான். அது போய் அவங்ககிட்ட தட்டி கேட்டால் அவன் அடிச்சிருவான். அவங்ககிட்ட இருந்து தெரியாமல் நம்ம ஹீரோயினி டிக்கெட் எடுத்துகிட்ருப்பாங்க. ஏற்று மறுபடியும் அவங்க கையிலேயே குத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஏஞ்சி சொல்கிறாங்க, நானும் ஒரு போலீஸ் தான், இந்த நாட்டை பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க. அப்படியே 15 வருஷம் லேட்டர்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து போலீஸ் ட்ரைனிங் வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்தமாரி சொல்கிறாங்க, சஹாரா பாலைவனம், அது வந்து பனிக்கட்டி, அப்புறம் எதுவும் மழை ரெயின் ஃபாரஸ்டெல்லாம் இருக்கும் ட்ரைனிங், அதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒவ்வொன்றிலும் நம்ம ஹீரோயின் ஃபெயில் ஆகினே வராங்க. அவங்க பார்த்து சொல்கிறாங்க, நீ எல்லாம் தர மாட்டேன், ஊருக்கு போய் விவசாயம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எப்படியோ கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு ட்ரைனிங் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நைட்டு பூராலாம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரைனிங் அழகாக முடிக்கிறாங்க. ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் போலீஸும் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் போலீஸ் ஆனதுக்கப்புறம் தன்னோடய வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து இந்தமாரி நான் ஜூட்டோபியாங்கிற ஒரு நகரத்துக்கு போக போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கிட்ட பார்த்து பத்திரமா இருக்குமா, நான் இந்தமாரி போலீஸ் ஆகிட்டேன், அதனால் போக போகிறேன் அந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு வழி அமுச்சு வைக்கிறாங்க அவங்க அம்மா அப்பா. நம்ம ஹீரோயினி அப்படியே பார்க்குறாங்க, ஜூட்டோபியாங்கிற நகரம் வந்து பயங்கரமாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம ஹீரோயினி போயிட்டு அப்படியே ஒவ்வொரு இடத்தையாக ட்ரெயின்லேயே பார்த்துட்டு வராங்க எப்படி இருக்குது இடம்லான்னு. தங்கத்துக்கு ஒரு வாடகை வீடியோ எடுத்துக்கிறாங்க நம்ம ஹீரோயின். முதல் நாளே போயிட்டு ஆஃபீஸில் பார்க்குறாங்க இந்தமாரி ஆளுங்களெல்லாம். அப்படியே ஒருத்தரையாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் யாரும் கண்டுக்க கூட மாட்டுக்கிறாங்க நம்ம ஹீரோயினை. நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸருங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுத்துறாங்க. நம்ம ஹீரோயினி போய் கேட்டால் அவங்களுக்கு வந்து பார்க்கிங் டோக்கன் போகிற வேலை, அது போய் நீங்கள் பாருங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினி வந்து அப்படி சின்சியராக ஒர்க் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு எல்லாருக்கும் இஷ்டத்துக்கும் டோக்கன் போட்டுருக்காங்க. அப்போ தான் ஒரு ஆள் வந்து திருட்டுத்தனமாக கடைக்குள்ளே போகிறத நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா அவங்க வந்து தன்னோடய குழந்தைக்காக ஐஸ்கிரீம் வாங்கலான்னு வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க தரமாட்டுக்கிறாங்க. நீங்கள் போய் உங்கள் இடத்துல போய் வாங்கிக்கோங்க, ஏன் எங்கள் இதில் வந்து வாங்கினு சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து தட்டி கேட்குறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தேஷமாக இது, ஐஸ்கிரீம் தராங்கன்னு சொன்னோடனே. ஆனால் நம்ம ஹீரோக்கிட்ட காசு இல்லை, அப்படியே வாப்பா நமக்கு ஐஸ் இல்லையான்னு சொல்ல நம்ம ஹீரோயின் காசு கொடுத்து அவங்களே வாங்கி தராங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் பார்க்கிங் டோங்க போகும்போது அந்த குட்டி வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்கோம், அதை பார்த்தோன்னே உங்களுக்கு சந்தேகம் வருது. மேலே பார்த்தா நம்ம ஹீரோ ஐஸ்கிரீமெல்லாம் உருக்கிட்டு இருக்காங்க. முறுக்கி ஒரு இடத்துக்கு போனால் அங்கே இன்னும் சின்ன சின்ன ஐஸ்கிரீமாக ரெடி பண்ணுறாங்க. அப்படியே வந்து ஒரு இடத்துல ஸ்கூலு பக்கத்தில் கடை போட்டு அங்கே விற்கிறாங்க. அங்கே இருக்கிற குச்சிங்கெல்லாம் அது வந்து வீடு கட்டுறாங்களா அவங்ககிட்ட கொடுத்தா மொத்தமாக அமௌண்ட் வருது. அப்படியே ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கினு அப்படியே கிளம்புறாங்க. இதை பார்த்த ஹீரோனுக்கு வந்து காண்டு, நீ ஒரு ஃப்ராடு தானே, நீ ஏன் இப்படி ஏமாற்றி எல்லாம் பழைக்கிறேன் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இந்தமாரி இடத்துலலாம் இப்படி ஏமாற்றி போயிடுச்சா தான் பழைக்க முடியும், ஒன்றுமாரி நேர்மையெல்லாம் இருந்தால் ஒன்றுத்துக்கு வேலை ஆகாது, உன் ஊரில் போய் விவசாயத்தை பாருன்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோனி பார்க்கிங் டோக்கன் போட்டுக்கும் போது ஒருத்தன் வேகமாக ஓடிட்டுருக்கான் இது திருடிக்குன்னு. அந்த திருடனை பிடிக்கும் போது ஒரு எலியை நம்ம ஹீரோனி காப்பாற்றிருப்பாங்க. ஆனால் அங்கே ஆஃபீஸர் வந்து கத்துறாரு, உன் யார் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது, ஒன்று பார்க்கிங் டோக்கன் தான் பார்க்க சொல்ல. அப்போ தான் அங்கே ஆஃபீஸுக்கு வந்து ஒரு கேஸ் வந்து, அந்த கேஸ் வந்து நம்ம ஹீரோயின் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆஃபீஸரும் ஒத்துக்கிறாரு, இந்த கேஸில் கண்டி நீ தோத்துட்டுனா இந்த போலீஸ் வேலை விட்டு போயிடணும்னு சொல்ல நம்ம ஹீரோயினி ஸ்ட்ரைட்டாக ஹீரோவை பார்க்க தான் போகிறாங்க. நம்ம ஹீரோ தான் ஒரு ஃப்ராட் ஆச்சு, நம்ம ஹீரோவை ஏமாற்றி ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போனால் அங்கே இருக்கிற எதுவுமே துணி போடல. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, ஜூட்டோபியில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருப்பாங்க, இங்கே எல்லோரும் அரங்கோரமாக தான் இருப்பாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயினி கண்ணு முன்னே வராங்க. வந்து அப்படியே ஒரு கேஸ் விஷயமாக ஒரு ஆளை விசாரிக்கிறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு பேங்க்குக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காரு, என் ஃப்ரெண்டு ஃப்ளாஷ் விஷயமா பொழிச்சு பொழிச்சுன்னு வேலை பார்ப்பான்னு சொல்ல இதுங்கெல்லாம் உலகமாக சோம்பேறிங்கன்னு நம்ம ஹீரோயினி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, நான் எடுத்த கேஸோட ஆளோட கார் வந்து இங்கே தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே தேட போனால் அங்கே வந்து ஒரு கப்பை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ நினச்சிக்கிறாரு, இது எனக்கு யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்ல யாருன்னு சொன்ன, அவர் பேர் மிஸ்டர் பிக், அவருக்கும் எனக்கு 7.5 ஓடிட்டுருக்குன்னு சொல்ல வந்து எடுத்துட்டு போகலான்னு பார்த்தா அவங்க ஆளுங்க வந்துட்டாங்க. அப்படியே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் கொத்த தூக்கின்னு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோயும் கொள்ள பார்த்தா நம்ம ஹீரோயினி காப்பாற்றின பொண்ணு அங்கே இருக்கும், அதனால் அவங்களுக்கு உதவி பண்ணலாம்னு நினச்சி இந்த கேஸ் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் படம்